எல்லோருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஸ்டோரி சொல்ல போகிறேன்னா அன்னை சந்திரகாந்தா தேவியை பற்றி தான் சொல்ல போகிறேன் நவராத்திரி மூன்றாம் நாள் வந்து தான் இந்த அன்னையை வந்து வழிபடுவாங்க அன்னை சந்திரகாந்தா தேவி என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா சந்திரன் என்றால் பிறை அல்லது நிலவுன்னு சொல்லுவாங்க காண்டா அல்லது காந்தா என்பதற்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா மணி என்று அர்த்தம் சொல்லுவாங்க அதாவது வந்து பிறை அணிந்த தேவி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அன்னை இந்த அன்னை வந்து நீதியின் தேவதையாக வந்து கருதப்படுறாங்க இவங்களோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்களா இந்த அன்னையோட நெற்றியில் இருக்கக்கூடிய மூன்றாவது கண் எப்பயுமே வந்து முழிச்சிட்டே இருக்குமா அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அறக்கர்கள அறக்கர்களை வந்து தாக்குறதுக்காக அவங்க எப்பொழுதும் வந்து ரெடி அறக்கர்களை வந்து அழிப்பதற்காக இந்த அன்னை வந்து தூங்காம எப்பயுமே முழிச்சுட்டே இருப்பாங்களாம் போருக்காக இந்த அன்னையை வந்து நம்ம மனதார வந்து வழிபட்டனா நம்ம வந்து இருந்து வெற்றி பெறலாம் எதிரிகளிலிருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம் இந்த வணங்குவதால் குழுமையை என்னைக்கும் தருவாங்க நவராத்திரி மூன்றாம் நாள் வந்து அன்னை சந்திரகாந்தா தேவியை வணங்கினா அவங்களோட அனுகிரகம் வந்து நம்மளுக்கு எப்பயுமே கிடைக்கும் அவங்களோட பூரண ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க நன்றி வணக்கம்